கேப்டன் டிவி வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ டுடேஸ் கிச்சன் செக்மெண்ட்டின் எங்கேயும் சமையல். விதவிதமாக சமைக்கிறோம், நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்றோம், எல்லாமே ஓகே. ஆனால் நம்ம செய்கிற அந்த சாப்பாடு இருக்குது பார்த்திங்களா, அதோட மகிமையை, அதாவது ஒவ்வொரு பொருளையும் நம்ம தமிழ்நாடோட பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு சிறந்த நல குணங்கள் இருக்குது அண்ட் அதோடய யூசஸ்லாம் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம, அதுவும் நம்ம ஷோவில் மெயினாக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி உணவு வகைகளோட அதோடய யூசஸ் என்ன, அது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் செஞ்சால் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிக்கும், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம மேம் வந்து சூப்பராக அழகாக வந்து செஞ்சு காட்டிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி மேம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட மேமை வெல்கம் பண்ணோம்ல. எஸ், லெட்ஸ் வெல்கம் சுமதி மேம் டு தி ஷோ. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் சேம் டிரஸ் போட்டுருக்கோம். ஆமா, ரெண்டு பேரும் பாத்தீங்களா, ஒரே கலர், சேம் பெயிண்ட். அதாவது இன்னைக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா எனக்கு கொடுக்கணும் அப்பனா. ஓகேவா? கண்டிப்பா. ஓகே மேம், இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போறோம்? எக் ஃபிங்கர்ஸ் பண்ணப் போறோம். என்ன பண்ணப் போறோம்? உருளைக்கிழங்கு ஃபிங்கர்ஸ் தான சாப்பிட்டிருக்கீங்க. ஆமா, எக் ஃபிங்கர்ஸ் சாப்பிடலாம். எக் ஃபிங்கர்ஸ், ஓகே. அதாவது முட்டையிலே செய்யற ஒரு நான் வெஜ் டிஷ் மாதிரி இல்லையா மேம்? எஸ். நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டுப்போம், பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்டுப்போம். இது வந்துட்டு எப்படி மேம்? எக் ஃபிங்கர்ஸ். ஓகே, இப்போ நம்ம எக் ஃபிங்கர்ஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முட்டை, வெங்காயம், கொடமிளகாய், மிளகுத்தூள், பெட் கிராம்ஸு, கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, எண்ணெய், உப்பு. ஓகே மேம், இப்போ கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். செய்ய ஆரம்பிச்சிடலாம். என்ன இப்போ நம்ம ஒரு பவுலில் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். ஓகே. நம்ம ஒவ்வொரு முட்டை இதில் வந்து எப்படி மேம் செய்ய போறீங்க? இதெல்லாம் நல்லா மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தவளை குண்டா நல்லா பெருசாக இதுவாக ஊற்றிடலாம். ஓகே, இதுவாக தட்டையாக ஊற்ற வேணாம், குண்டா ஊற்றிட்டோம்னா நம்ம கட் பண்ணி பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே மேம், இது வந்து கொஞ்சம் முட்டை அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமாம், ஏன்னா முட்டை பிடிக்காது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே, போதும். அந்த ஒரு முட்டையை வந்து நம்ம பெட்ரம்ல நினைக்கிறதுக்காக ஒன்று வச்சுக்கலாம். இப்போ மூணு முட்டை ஊற்றிருக்கோம், இப்போ தேவையான இதெல்லாம் போட்டுக்கலாம். எஸ், வெங்காயம், இதுக்கு தேவையான அளவு வெங்காயம். வெங்காயம், ஆ ஓகே. கொடமிளகா, ஓகே. எதுக்கு மேம் கொடமிளகா? எல்லாரும் பச்சை மிளகா போடுவாங்க, ஏன் நீங்கள் கொடமிளகா ஆட் பண்ணுறீங்க? பச்சை மிளகா காரத்துக்கு போடுறது. ஓகே, இந்த கொடமிளகா வந்து நம்ம டேஸ்டாக இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லது, உடம்புக்கும் நல்லது கொடமிளகா சாப்பிட்டா. அதனால் கொத்தமல்லி கொடு, உப்பு, இப்போ நம்ம முட்டையில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கொடமிளகா, கொத்தமல்லி, இப்போ அதுக்கு தேவையானலாம் உப்பு. உப்பு நல்லா பரவலாக போடணும், ஒரே இடத்துல போட்டுறாதீங்க. ஓகே, ஒரே இடத்துல போட்டிங்கன்னா அப்படியே நின்றுடும், அதனால் நம்ம பரவலாக உப்பு மட்டுக்கலாம். ஓகே, இப்போ மிளகுத்தூள். இப்போ இந்த காரமே பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் தான் இல்லையா மேம்? ஓகே, இப்போ நம்ம நல்லா முட்டையை அடிச்சு வச்சுக்கலாமா? ஓகே, அதாவது நம்ம ஆம்லெட் செய்கிற மாதிரி இல்லையா மேம்? எல்லாமே நம்ம வதக்கி கூட ஆம்லெட் பண்ணுவோம். ஆமாம், இப்போ நம்ம இந்த மாதிரி பச்சையாகவே போட்டிருக்கோம். ஓகே மேம், இப்போ நம்ம நல்லா அடிக்கிறதுக்குள்ளே ஒரு கடாயை வச்சுருங்க. ஓகே, ஒரு சிட்டிக்கே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஓகே மேம், இப்போ தேவையானது எல்லாமே ஆட் பண்ணி இல்லையா மேம்? இப்போ நம்ம பற்ற வச்சுக்கலாமா? எஸ், இப்போ கடாய் வச்சுருக்கோம், கடாய் நல்லா காயட்டும். ஓகே மேம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கமா கடாயில். இது நார்மலாக ஆம்லெட் செய்கிறது தான் இல்லையா மேம்? ஓகே, இது நம்ம கடாயில் செய்கிறோம். ஓகே, ஒரு வித்தியாசமாக பொறிக்கிறோம் இப்போது. ஓ ஓகே, நம்ம மாவுலெல்லாம் டிக் பண்ணி முட்டையில் வச்சு பொறிச்சோன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ முட்டைலாம் தனியாக வேக வச்சா கூட முட்டை கருவெல்லாம் எடுத்து போட்டுடுறாங்க, வெறும் வெள்ளை மட்டை சாப்பிட்றாங்க, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நல்லா அடிச்சிக்கணும். இதை வந்து நம்ம இப்போ ஊற்றிக்கலாமா? ஓகே, கடாயில் ஊற்றிடலாம். இது வந்து இப்போ எப்படின்னா உடனே வெந்துடும் இல்லையா மேம்? ஸோ இதை கொண்டா மூடி நம்ம ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா இதுவாக வேக வச்சுக்கலாம், ஏன்னா தீஞ்சிரும், நல்லா இருக்காது. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணால் இப்போ ஸ்லோவில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். ஓகே, வெந்ததான் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அண்ட் இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டில் டிஷ்ஷு செய்கிறோம் அப்படின்னோன்னா, இப்போ இது வந்து வேக வச்சு நீங்கள் செய்கிறீங்க இல்லையா மேம்? அதை ஆம்லெட் போட்டு செய்கிறீங்க, இதில் வேக வைக்கலாம், இல்லைன்னா வேறு எப்படி எப்படிலாம் மேம் இதெல்லாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக செய்யலாம் இந்த ஃபிங்கர் அப்படின்னா நம்ம இட்லி குண்டாவில்
நம்ம வேக வச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் போட்டு வேக வச்சுட்டு அதை எடுத்து நம்ம கட் பண்ணி பொரிச்சு எடுக்கலாம். அப்படியும் செய்யலாம். நம்ம வேண்டாம், நம்ம சீக்கிரமாக வேணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம கடாயிலையும் ஊற்றி ஸ்லோவில் வச்சு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் கட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே மேம். அதாவது வேக வச்சும் அந்த மாதிரி நம்ம செய்யலாம், இந்த மாதிரியும் நம்ம அந்த எக் ஃபிங்கர்ஸ் செய்யலாம் இல்லையா? ஓகே ஓகே மேம். இப்போ இது வெந்துருச்சு இல்லையா ஆம்லெட்டை? இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஓகே. எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்திருக்கு பாருங்க மேம் இல்லையா? இப்போ இதை திருப்பி போட்டு மறுபடியும் வேக வைக்கணுமா? உடையாமல் திருப்பி போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ இது வெந்துருச்சு இல்லையா மேம்? இப்போ இதில் இதுக்கு தேவையான அந்த மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணி நம்ம திரும்பி பொரிக்கணும் இல்லையா? ஓகே. அதுக்கு நம்ம ஒரு தட்டை இதில் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன், நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சோண்டு போதும் போட்டு இது நல்லா கலரி வச்சு கலக்கிடலாம். இதில் நம்ம அந்த முட்டையை வந்து பிரட்டி எடுக்க போகிறோம். ஓகே. இது அப்படியே எடுத்து அப்படி வச்சுட்டு திருப்பியும் அந்த ஒரு முட்டையை எடுத்து உடச்சிக்கலாம். ஓகே மேம். அதாவது அந்த ஆம்லெட் வந்து வேகிறதுக்குள்ள நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் அரிசி மாவா மேம்? அரிசி மாவு, உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த ஆம்லெட்டை வந்து நம்ம டிப் பண்ணுறதுக்கு ஒரு முட்டையை வந்து உடச்சி வச்சுருக்காங்க மேம் ரெடியாக. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எஸ், சும்மா ஒரு சிட்டிக்கை போடுங்க. மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஆம்லெட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே மேம். அதை திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா வேக வச்சு எடுத்துரு. ஓகே. இது வந்து செய்யணும் அப்படின்னா எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் ஆகும் இல்லையா மேம்? எஸ். ஆனால் இது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. ஆனால் இதை செஞ்சு சாப்பிடும் போது அந்த லேட் டேஸ்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம முட்டையும் மிளகாத்தூள் உப்பு போட்டிருக்கோம், அதை நம்ம நல்லா அடிச்சு வச்சுருக்கோம். ஓகே. இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. முட்டை வேக வச்சாச்சு, நம்ம முட்டையும் அடிச்சு வச்சுட்டாச்சு, மாவும் பெய்து வச்சு. இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் வைக்கலாம். இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேம் வந்து பொரிச்சு எடுக்க எண்ணெய் சூடு பண்ணுறாங்க, அந்த பவுடர் ரெடி பண்ணிட்டாங்க, முட்டையை அடிச்சு வச்சுட்டாங்க, ஆம்லெட்டும் போட்டு வச்சுட்டோம். ஓகே மேம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஓகே. இப்போ நம்ம இந்த முட்டையை கட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம பேர் என்ன வச்சோம்? ஃபிங்கர். அதனால நீல நீளமாக வெட்டுறீங்க? நீல நீளமாக நம்ம. ஓகே. இப்போ உடஞ்சா கூட கவலைப்படாதீங்க, நம்ம மாவில் போட்டு எடுக்கிறதுனால உடஞ்சதை நம்ம திருப்பி அழகாக செஞ்சு எடுத்துடலாம். ஓகே. அவ்வளோதான். அப்படி பண்ணிவிட்டு இது பாருங்க, இப்படி ஒரே ஒரு அவ்வளோதான் போதும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம 3 முட்டை தான் போட்டோம். ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பீஸஸ் சேர்ந்து நிறைய பேர் சாப்பிட்லாம் இல்லையா மேம்? ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம பவுடர் பண்ணி டிப் பண்ணி உள்ளே போடுறோம். அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் பெருசு, அதாவது ஒரு பெரிய ப்ரொசீஜர் அப்படின்னு நினைக்காதீங்க. பட் இதெல்லாம் நீங்கள் கடகடன் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா உடனே நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு போட்டுலாம். ஓகே. இது செய்யறதுக்கான கொஞ்சம் ரொம்ப பொறுமை வேணும் இல்லையா மேம்? பொறுமையாக அதை எடுத்து நீங்கள் நல்லா பவுடரில் இது பண்ணி அப்புறம் முட்டையில் போட்டு. ஓகே. திரும்பி இன்னொரு வாட்டி முட்டையில் போட்டு திருப்பியும் திருப்பியும் எடுத்து நம்ம வந்து ஸ்டிப்பாகிடும் நல்லா. ஓ, அதனால அது அதனால் நம்ம எடுத்து இப்போ திருப்பி ஒன்று ஒன்று அப்படி பண்ணி வச்சிடலாம். ஓகே. நம்ம பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பயே எல்லாத்தையும் நம்ம பண்ணோம்னா லேட் ஆகிடும், அதனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2-3 அந்த இது கொடுக்க ஸ்டஃப்பு கொடுக்கறதுனால நல்லாயிருக்கும் இல்லையா மேம் அந்த சாப்பிட்றதுக்கு? ஓகே. இது வந்து எக்கு ஃப்ரைஸுன்னு கூட நீங்கள் சொல்லலாம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சிக்கனில் கூட இப்படி தான் மேம் அந்த 65 செய்வாங்க. ஓகே. இப்போ நம்ம கடாயில் இட்லி குண்டாவில் வச்சோம்னா இன்னும் நல்லா நம்மளுக்கு வரும், கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும், இன்னும் நல்லா வரும் நம்ம. ஓகே. அந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி பண்ணலாம். ஓகே மேம். ஓகே பண்ணலாம். இது நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இது ரொம்ப நல்லா வந்துச்சுன்னா அப்போ அந்த இட்லி குண்டாவில் இருக்கிறது நல்லா தானே வரும். ஆமாம். இப்போ அதை மறுத்த வாட்டி அதை செஞ்சிடலாம். ஓகே. நம்ம எல்லா மசாலாலாம் பிரட்டி வச்சது எல்லாத்தையும் இப்போ எண்ணெயில் போட்டுருந்தோம். ஓகே. ஓகே.
இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணும் இல்லையா மேம்? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பவுடர்லாம் கலந்து போட்டிருக்கோம், இதில் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸில் நினச்சி போட்டால் கூட நல்லா இருக்கும். நல்லா வரும். ஓகே, கொஞ்சம் அந்த முறுமுறுப்பாக வேணும், இந்த ஃப்ரைடு ஃப்ரைஸ் மாதிரி ஸ்டைலில் வேணும் இந்த முட்டை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் கூட போட்டுக்கலாம் இல்லையா மேம்? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மேம் இல்லையா? எஸ், அந்த ஃப்ளேவர், அந்த கலரு, அந்த ஸ்மெல்லு, முட்டையோட அந்த வாசனை. இது வந்து முட்டை பிரியர்களுக்காகவே இது ஸ்பெஷலாக நம்ம மேம் வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. ஓகே, நல்லா அந்த ஃப்ரை ஆகணும் இல்லையா மேம், நல்லா டீப் ஃப்ரை ஆகும். அந்த மேலே போட்டிருக்க மாவு வேகிற வரைக்கும் தான் உள்ளே எல்லாமே வேக வச்சிட்டோம். ஓகே, மேலே இருக்கிற மாவு நல்லா ரெட்டு நல்லா கலராக வந்ததும் எடுத்துடலாம். ஓகே, இப்போ நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாமா? ஆ ஓகே. இதே முட்டையை நான் வேறு மாதிரி நம்ம செய்யலாம். அது எப்படி மேம் செய்வீங்க? அதாவது முட்டையில் எனக்கு தெரிஞ்சு மேம் ஒரு மெனு கார்டே வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஒரு 10 டிஷ் செய்யலாம் முட்டையிலே வச்சு. ஓ ஓகே, இது வந்து நம்பர் 1 முட்டை ஃபிங்கர்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் டிஷ். இப்போ நம்ம டுடேஸ் கிச்சன் செக்மெண்ட்டில் மேம் நமக்காக சூப்பரான எக் ஃபிங்கர்ஸ் வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. ஆனால் அதை எப்படி செய்யுதுன்னு ஒரு சின்ன ரீகேப் வேகமாக பார்த்துட்டு வந்துடுங்க. எக் ஃபிங்கர்ஸ்க்கு நம்ம 3 முட்டையை ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு குடமிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு கடாயில் ஊற்றிட்டோம். கடாயில் நல்லா வெந்ததும் எடுத்து தட்டில் வச்சுட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தட்டில் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் கலக்கி அது ஒரு தட்டில் வச்சுட்டு இன்னொரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் உப்பு மிளகுத்தூளை போட்டு அதையும் நல்லா அடித்து ஊற்றிட்டு கட் பண்ண முட்டையை மாவில் போட்டு டிக் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது திருப்பி முட்டையில் போட்டு 2 வாட்டி பண்ணி பொறிச்சு எடுத்தால் எக் ஃபிங்கர்ஸ் ரெடி. ஓகே, அதாவது ரீகேப்பும் பார்த்துருப்பீங்க. அண்ட் மேம் ரொம்ப அழகாக வந்து செய்முறையிலையும் செஞ்சு காட்டியிருக்காங்க. முட்டையில 10 விதமான டிஷ் நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது டிஷ் நம்பர் 1, இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஓகே மேம், இருக்கிறதுல இதான் வந்து சின்ன பீஸ். இப்போ இந்த எக் ஃபிங்கர்ஸ் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா மேம், இதுலேயே நம்ம கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்படுவோம், ஏன்னா முட்டை கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெலாம் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் இல்லை? பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டோம், மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். காரமாக வேணும்னா ஒரு மிளகாத்தூளும் இல்லை ஒரு பச்சை மிளகாய் போட்டால் எல்லா இதுவும் சேர்ந்த மாதிரி நல்லாவும் இருக்கும். ஓகே, இது வந்து மேம் நமக்காக கடாயில் பண்ணியிருக்காங்க. இதே நம்ம இட்லி குண்டாண்ட பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இல்லையா மேம், பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் இதுதான் பெஸ்ட்டாக இருக்க போது, இப்போ நான் சாப்பிட்டு பார்க்கறது இல்லையே. அந்த கொடை மிளகா போட்டிருக்கீங்க இல்லையா மேம், அதோட ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கு மேம். முட்டையில் காரம், ஆம்லேட்டோட அந்த ஃப்ளேவரு, ஆம்லேட்னாலே இந்த மாதிரி செஞ்சால் நார்மலாகவே எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் அதில் மறுபடியும் டிப் பண்ணி, முட்டையில் டிப் பண்ணி அந்த எண்ணெயில் வறுத்ததுலாம் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து நிஜமாலே அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் செய்வாங்க இல்லையா, சிக்கனு. ஸோ அதை விடவே இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். நீங்கள் வெளியிலேருந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதோட ஒரு சாஸ் இல்லையா மேம், எஸ் டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நிஜமான ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி பல விதமான சூப்பர் சூப்பர் டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. பட் நாங்கள் ரெண்டு பேர் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. இதே மாதிரி நாளைக்கும் 11:30 மணிக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். திஸ் இஸ் ராதிகா அண்ட் சுமதி மேம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டுடேஸ் கிச்சன் செக்மெண்ட்டின் எங்கேயும் சமையல்.